தனித்தனியாக வரி கட்டுவதற்கு பதிலாக சரக்கு மற்றும் சேவை என ஒரே வரியை கட்டுங்கள், நீங்கள் கட்டும் வரியின் சுமை குறையும் என மத்திய அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியை கட்டுவதற்கே தனியாக சம்பாதிக்க வேண்டும் போல் உள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை மட்டும் ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டு வந்து அதன் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகிறது மத்திய அரசு. அந்த வரிசையில் தற்போது அப்பளம், வெல்லம், சாக்லேட் உள்ளிட்ட 143 பொருட்களின் ஜிஎஸ்டி வரியை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டு மாநில அரசுகளிடம் கருத்து கேட்டு வருகிறதாம் ஜிஎஸ்டி கவுன்சில். சாக்லேட், அப்பளம் உள்ளிட்ட 143 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைப்பது என்பது 2017-2018 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவு. 2017 அசாம் தலைநகர் குவாஹாத்தியில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. அதில் வாசனை திரவியங்கள், தோல் ஆடைகள், அணிகலன்கள், சாக்லேட்டுகள், பட்டாசுகள் ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டது எல்லாம் போதும், தேர்தல் முடிந்துவிட்டது, ஆகையால் அனைத்தின் விலையையும் உயர்த்தும் நேரம் இது என எவற்றிற்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதோ அதன் விலைகள் தற்போது உயர உள்ளது. 2017-2018 விலை குறைக்கப்பட்ட 92% பொருட்கள் 18% வரி விகித கட்டமைப்பில் இருந்து 25% வரி விகித கட்டமைப்புக்கு மாற்றப்பட இருக்கிறது. 0 வரி விதிப்பு பட்டியலில் உள்ள அப்பளம் உள்ளிட்டவை 5% வரி விகித கட்டமைப்புக்கு மாற்றப்படுகிறது. 5% வரி விகித கட்டமைப்பில் இருப்பவை 12% உயர்த்தப்படவும் இருக்கிறது. தற்போது இந்த வரி விகித மாற்றம் தொடர்பாக மாநில அரசுகளிடம் கருத்து கேட்டு வருகிறது ஜிஎஸ்டி கவுன்சில். இதனால் அப்பளம், வெல்லம், சாக்லேட் உள்ளிட்ட 143 பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களின் விலை இமாலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையில் அதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் இருந்து காய்கறிகளின் விலை முதற்கொண்டு எகிறி வருகிறது. முன்பெல்லாம் 10 ரூபாய்க்கு விற்பனையான டீ, காஃபியின் விலை கூட தற்போது 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் என விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அப்படி இருக்கையில் ஜிஎஸ்டி வரி என கூறி சாப்பிடும் பொருட்களின் விலையும் உயர்த்தப்பட்டால் அன்றாட வாழ்க்கையை எப்படி நடத்துவது என வருத்தம் தெரிவிக்கின்றனர் இல்லதரசிகள். முன்னதாக ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றத்தால் சமையல் எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்கிறது. இப்படியே சென்றால் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்துபவர்கள் முதல் நடுத்தர மக்கள் வரை பலரின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மனைவியின் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சேமிப்பு பணத்தை திருடி கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக வாழ ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு தப்ப முயன்ற கேரள மதபோதகரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். கேரளாவில் வருடத்திற்கு ஏதேனும் ஒரு போலி மதபோதகர் குறித்தான செய்திகள் வெளிவந்து கொண்டேதான் இருக்கின்றன. கடவுளின் தூதர்களாக தங்களை நினைத்து கொண்டு மக்களுக்கு போதனை கூறும் மதபோதகர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்வில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில்லை. அந்த வரிசையில் இணைந்திருக்கிறார் மதபோதகர் ஜிசுகே ஜோஸ். கேரள மாநிலம் கோழிக்கோடு கோடஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த இவருக்கு மனைவி மற்றும் ஒரு குழந்தையும் உள்ளது. இவரது மனைவி அமெரிக்காவில் செவிலியராக பணிபுரிந்து வரும் வேளையில் இவர் கோழிக்கோடு பகுதியில் உள்ள பிரபல மத அமைப்பின் போதகராக பணிபுரிந்து வந்துள்ளார். அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்காக பிரார்த்தனை செய்வது, அவர்களுக்காக கடவுளிடம் மன்றாடுவது போன்ற சித்து வேலைகளை திறம்பட செய்து வந்துள்ளார். கேரளா மட்டுமின்றி நேபாளம் போன்ற பிற இடங்களுக்கும் சென்று பிரார்த்தனை ஊழியம் செய்து வந்துள்ளார். இது தவிர முகநூல் மற்றும் யூடியூப் சேனல்கள் மூலமும் தனது பிரார்த்தனை வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வந்துள்ளார் விஜு கே ஜோஷ். இப்படி முகநூலில் பிரார்த்தனை செய்ததன் விளைவாக மதபோதகருக்கும் காயங்குளம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய பிரியங்கா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. காலப்போக்கில் இருவருக்குள்ளும் காதல் எட்டி பார்க்க அடிக்கடி நேரில் பார்த்துக் கொள்வது, விடுதிகளில் தனிமையில் உல்லாசமாக இருப்பது என தங்களது தகாத உறவை வளர்த்து வந்துள்ளனர். தனது கள்ளக்காதலை வளர்க்க அவ்வப்போது மனைவிக்கு தெரியாமல் கூட்டு சேமிப்பு வங்கிக் கணக்கில் இருந்து பெருந்தொகையை எடுத்து செலவழித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இது குறித்து மதபோதகர் விசுவின் மனைவிக்கு தெரியவர இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனது கள்ளக்காதலியான பிரியங்காவுடன் ஒரே அடியாக வெளிநாடு செல்ல திட்டம் தீட்டி மனைவியின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,20,00,000 ரூபாயை பிரியங்காவின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பியுள்ளார். வங்கிக் கணக்கில் இருந்த பணம் இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்த விஜுவின் மனைவி மதபோதகரிடம் இது குறித்து கேட்க புண்ணிய காரியங்கள் செய்வதற்காக எடுத்ததாக கூறியுள்ளார். ஆனாலும் இதில் சந்தேகமடைந்த மனைவி அமெரிக்காவில் இருந்து கொண்டே ஊரில் உள்ள உறவினர்களிடம்
மதபோதகரை குறித்து விசாரித்துள்ளார். இதில் மதபோதகருக்கும் பிரியங்காவுக்கும் இடையே இருந்த கள்ள தொடர்பு தெரிய வந்துள்ளது. உடனே அமெரிக்காவிலிருந்து இந்தியா பறந்த மதபோதகரின் மனைவி தனக்கு தெரியாமல் கூட்டு சேமிப்பில் கணக்கிலிருந்து 1,20,00,000 ரூபாயை கணவர் கையாடல் செய்ததாக ஆலப்புழா காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் திருடிய பணத்தை வைத்து இருவரும் நேபாளம் சென்றதை கண்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து டெல்லி வழியாக வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல இருவரும் திட்டம் தீட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களது திட்டத்தை முறியடிக்கும் பட்சத்தில் இருவரது புகைப்படங்களையும் டெல்லி விமான நிலைய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தனர் கேரள போலீசார். அவற்றைக் கொண்டு இருவரையும் டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்து கேரள போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து காயங்குளம் போலீசார் இருவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.